குரல் 49. என்ன விஷயம் என்றால், ஒரு ஒரு விஷயத்தை அஞ்சு குரல்ல சொல்லிட்டா உண்மையில அந்த அஞ்சு குரலோட முடிச்சிடலாம். இல்வாழ்க்கை முழுக்க முடிஞ்சது. 11 பேரை காப்பாற்று, பழியஞ்சி சேர்த்து காப்பாற்று, கணவன் மனைவி அன்போடு இருந்து காப்பாற்று, திருக்கு இல்லறவியல் முடிஞ்சது. நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, நீங்கள இது ஒரு புத்திமதியா எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு நீ நல்லா படிக்க வேணும். எப்படி படிக்க வேணும் இதை எப்படி சொல், நீங்கள் தெளிவுபட சொல். பிள்ளைகளே, மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, முகம் கழுவி சாமி கும்பிட்டு படிக்க உட்காருங்க, நல்லா படியுங்க, படித்ததை திருப்பி திருப்பி படியுங்க, படித்து சொல்லி முடிஞ்சதல்லவா. இவ்வளோத்தோடு நிறுத்தப்படாது. தம்பி, நீ இப்படி படித்தா பெரிய டாக்டராக வரலாம், நிறைய பணம் வரும், நிறைய வீடு வரும், உன்னை எல்லாரும் மதிப்பார்கள். இது படித்தலை பற்றி சொல்லுகிற விஷயமா? இப்படி படித்தால் இன்ன பயன் வரும் என்று சொல்லுகிற பொழுது இப்படி படிக்க வேண்டும் என்று விருப்பம் வரும் அல்லவா? அதைத்தான் திருவள்ளுவர் செய்கிறார். இல்லறம் சொல்லிவிட்டார், இந்த இல்லறம் துறவரத்துக்கு எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல, அந்த முயற்சியை விட இது உயர்ந்தது என்று சொன்னால் இப்படி வாழ வேண்டும் என்று விருப்பம் வரும் என்பதற்காக 2வது 5 குறளிலே துறவோடு ஒப்பிட்டு இதன் பெருமை சொல்லுகிறார். அதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. குரல் 49. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. உரை: அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கை. இருவகை அறத்தினும் நூல்களால் அறன் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. ஏனை துறவரமோ எனின் அதுவும் பிறனால் பழிக்கப்படுவது இல்லையாயின் அவ்வில்வாழ்க்கையோடு ஒரு தன்மைத்தாக நன்று. இந்த குறளிலே உரையாசிரியர்கள் பலர் முரண்படுகிறார்கள். பரிமேலழகர் ஒரு விதமா சொல்லுகிறார், அதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் பற்ற பாருங்கள். இந்த குறள் என்ன? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த ஏகாரம் என்று ஒரு ஏனா போடுகிறோமே, ஏஎன்னா போடுகிறோமே, இதற்கு 2 அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எழுத்து வந்து சேருகிற பொழுது அர்த்தங்கள் வேறு வேறு விதமாக வரும். இந்த ஏகாரத்துக்கு பல அர்த்தம் உண்டு. ஒன்று வினாப்பொருள் உண்டு, ஏகாரத்துக்கு வினாப்பொருள் உண்டு. இப்போ எங்கள் யாழ்ப்பாணத்தில் அது ரொம்ப இயல்பாக அந்த ஏகார வினாப்பொருள், அவனே செய்தான் என்று கேட்டால் அவன்தான் செய்தானோ என்று அர்த்தம். அது எங்கள் பிரயோகத்தில் உண்டு, உங்களுக்கு அது அதிகம் இல்லை. ஏகாரம் வினாப்பொருளாக வரும், அது ஒன்று. அது நான் இப்போ எனக்கு உடனே புத்திக்க வராதபடியால் சொல்லவில்லை. நீங்கள் அது பல இடத்திலே ஏ என்று முடிந்தால் கேள்வி, நீ செய்தாயே என்றால் வினாப்பொருளும் அதற்கு உண்டு என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏகாரம் வினாப்பொருளாக வரும். அது மாதிரி பொதுவாக ஏகாரத்தை 2 பிரிப்பார்கள். தேற்ற ஏகாரம், அடுத்தது பிரிநிலை ஏகாரம் என்று ஏகாரத்தை 2 பிரிப்போம். ஒன்று சொல்லுகிற விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொல்வது, அவர்களுள் இவனே நல்லவன் என்றால் அதை உறுதிப்படுத்த, இவன் நல்லவன் போதும். இவனே நல்லவன் என்றால் எல்லாரையும் விட இவன்தான் நல்லவன் என்று சொல்வதற்கு அந்த ஏனா வருகிறது. இதை தேற்றப்படுத்துவதற்கு சொல்வார், பிரிப்பதற்கும் சொல்லுவார். அதிலே இருந்து இதை பிரிப்பதற்கும் ஏகாரம் பயன்படுத்தப்படும். இங்கே திருவள்ளுவர் ஒரு ஏகாரம் பயன்படுத்துகிறார். என்ன குறள்? அரணெனப்பட்டது இல்வாழ்க்கை என்று சொல்லியிருக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்கிறார். அப்போ வேறொன்றோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். சும்மா இப்ப அறத்துப்பாலே இல்லறத்திலே சொல்வதானால் அரணெனப்பட்டது இல்வாழ்க்கை, அரண் என்று சொல்லப்படுவது இல்வாழ்க்கை, முடிஞ்சது. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றால் என்னென்றோடு ஒப்பிடுகிறான் அர்த்தம். ஒப்பிடுவதற்கு வேற என்ன இருக்கிறது? அறத்தினுடைய 2 கூறு தான் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஒன்று இல்லறம், மற்றது துறவரம். இது 2 தானே இருக்கிறது. அறத்தை 2 கூறாகத்தான் திருவள்ளுவர் பிரிக்கிறார். அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம்? துறவரத்தை விட இது சிறந்தது என்று அர்த்தம். முற்றும் துரத்திலே அல்ல, துறவர நோக்கிய முயற்சியை விட இது சிறந்த. அதை தனித்து காட்டுவதற்காக அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் என்றதிலே தான் உரையாசிரியர்கள் புலம்பினார்கள். அதுவும் என்றால் பல பேர் என்ன பொருள் கொண்டார்கள் என்றால், அப்படிப்பட்ட இல்வாழ்க்கையும், நான் சொல்றேன் உங்களுக்கு பொருள் புரிகிறதுங்களா,
அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் என்றால் அந்த இல்வாழ்க்கையும் என்று பொருள் கொண்டார்கள். பரிமலர்கள் அப்படி கொள்ளவில்லை. இருப்பது ரெண்டு அறம், அதுல ஒன்றுதான் அறம் என்று சொல்லிவிட்டார். அப்போ அடுத்தது எதுவாக இருக்கும்? அதுவும் என்று சொன்னது அடுத்தது, அது துறவரம் என்று அவர் கொள்கிறார். அப்படிதான் இந்த உரை எழுதுகிறார். அப்போ அரணினப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் என்றால் துறவரமும், இல்லறந்தான் அறம், துறவரமும் பருவாயில்லை, அது எப்படி இருந்தால் மற்றவர்களால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் அதுவும் பருவாயில்லை என்றார். இன்றைக்கு துறவினுடைய நிலை நினைந்து சொல்லி இருப்பால் போல் இருக்கிறது. துறவு என்றால் மற்றவர்களால் இழிக்கப்படுவது என்று வந்துவிட்டதே, துறவு என்றாலே சிரிக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு துறவிகள் லெவல் உயர்ந்திருக்கிறது. திருவள்ளுவர் சொன்னார், பிறன் பழிப்பது இல்லாயின் துறவும் நன்று என்றார். அதுதாண்டா அறம், இதுவும் பிறன் பழிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் இதுவும் பரவாயில்லை என்று இல்லறத்தை துறவர முயற்சியோடு ஒப்பிட்டு உயர்த்துகிறார். அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. உரை: அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கை. இருவகை அறத்தினும் நூல்களால் அறன் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. ஏனை துறவரமோ எனின் அதுவும் பிறனால் பழிக்கப்படுவது இல்லையாயின் அவ்வில்வாழ்க்கையோடு ஒரு தன்மைத்தாக நன்று. உரை குறிப்பு: ஏகாரம் பிரிநிலை கண் வந்தது. அதில் இருந்து இதை பிரிப்பதற்கு வந்தது என்றார். தேற்றம் அல்ல, பிரிப்பதற்கு வந்து. துறவரம் இல்லறம் என்று ரெண்டரம் இருக்கிறது, அரணினப்பட்டதே என்றபடியால் அதோடு அதில இருந்து இதை பிரிப்பதற்கு வந்தது என்கிறார். ஏகாரம் பிரிநிலை கண் வந்தது, இதனால் பிரிக்கப்பட்டது துறவரம் ஆகுதலின் அகுது என்னும் சுட்டுப்பெயர் அதன் மேல் நின்றது. அதுதான் அகுது என்றால் இல்லறமே என்று சில பேர் பொருள் கொள்வார்கள். அப்படி அல்ல, துறவரம் என்று எடுத்ததற்கு காரணம் இருப்பது ரெண்டு, ஏகாரம் போட்டு இல்லறத்தை பிடித்து விட்டபடியால் அகுது என்பது துறவரத்தை தான் குறிக்கிறது என்கிறார் பரிமளகர். இதனால் பிரிக்கப்பட்டது துறவரம் ஆதலின் அகுது என்னும் சுட்டுப்பெயர் அதன் மேல் நின்றது. பிறன் பழிப்பது என்றது கூடா ஒழுக்கத்தை. ரொம்ப அது துறவரவியல்ல சொல்ல போறார். துறவிக்கு கூடா ஒழுக்கம் நீக்கப்பட்டது. துறவியிடம் இல்லறத்தானுக்கு கூடா ஒழுக்கம் முற்றாக நீக்கப்பட முடியாது, ஆனால் துறவிக்கு நீக்கப்பட வேண்டும். கூடா ஒழுக்கம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சொல்லுக்கு கூடாது என்று சொல்லதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மோடு அல்லது நல்லொழுக்கத்தோடு கூடாத ஒழுக்கம், பொருந்தாத ஒழுக்கம், அதுதான் கூடாத ஒழுக்கம். துறவிகளுக்கு கூடா ஒழுக்கம் நீக்கப்பட்டது. துறவி துறவு என்று வந்துவிட்டால் பிறகு பொய்மையிலே அவன் கொஞ்சம் கூட போகக்கூடாது. அந்த கூடா ஒழுக்கம் நீக்கப்பட்டால் அந்த அந்த அறம் என்ற துறவரமும் நன்று என்கிறார். பிறன் பழிப்பது என்றது கூடா ஒழுக்கத்தை. துறவரம் மனத்தையும் பொறிகளையும் ஒருத்து அடக்கவல்ல, அருமையுடைத்தாய வழியே அவற்றை ஒறுக்க வேண்டாது, ஐம்புல இன்பங்கள் ஆறத்துய்க்கு மென்மையுடைய இல்வாழ்க்கையோடு அறம் என ஒருங்கு எண்ணப்படுவது என்றவாறு ஆயிற்று. என்ன நான் முதல் சொன்னதை சொல்லுகிறார், துறவரத்துக்கு ஐம்புலனையும் ஒடுக்க வேண்டும், இல்லறத்துக்கு ஒடுக்க வேண்டாம், ஒடுக்காமலே அவன் பயனை இவன் அடைகிறான், ஆகவே இவனுக்கு முதலிடம், ஒழுக்கத்தோடு இருந்தால் இவனுக்கும் அந்த இடத்திலே ஒரு இடம் உண்டு என்று முடிக்கிறார். துறவரம் மனத்தையும் பொறிகளையும் ஒருத்து அடக்கவல்ல, அருமையுடைத்தாய வழியே அவற்றை ஒறுக்க வேண்டாது, ஐம்புல இன்பங்கள் ஆறத்துய்க்கு மென்மையுடைய. எனக்கு அந்த கஷ்டம், இதெல்லாம் ஒடுக்குகிற அருமை என்பது ரொம்ப கஷ்டமான வேலை, அவன் செய்ய வேண்டும். துறவிக்கு இல்லறத்தானுக்கு அதை ஒடுக்க வேண்டிய தேவையே இல்லை, அதை அனுபவித்துக் கொண்டே அந்த பயனை அடையலாம். அவற்றை ஒறுக்க வேண்டாது, ஐம்புல இன்பங்கள் ஆறத்துய்க்கு மென்மையுடைய இல் வாழ்க்கையோடு அறம் என ஒருங்கு எண்ணப்படுவது என்றவாறு ஆயிற்று. இவை நான்கு பாட்டானும் இந்நிலையே பயனுடைத்து என இதன் சிறப்பு கூறப்பட்டது. இல்வாழ்க்கை நிலையே பயனுடைத்து என்று துறவத்திரத்தோடு ஒப்பிட்டு அதன் சிறப்பு கூறினார். இனி பத்தாவது குறள்.